நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூரி. நம்ம வந்து வெந்தயக்கீரையை வச்சு தான் பண்ணணும்னு நினச்சோம், கிடைக்கல. அதனால் கசூரி மெத்தி வச்சு பூரி பண்ணுறோம். அண்ட் பன்னீர் புர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீரை திரிக்கிறதே முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு செய்யும். ஆமாம், பன்னீரே ரெடி பண்ண. ஆமாம், இது 1 லிட்டர் மில்க்பா. ஒன்றா காஞ்சாச்சு, எலுமிச்சம் இல்லை, கொஞ்சம் தண்ணியும் விடுங்க. விட்டதுமே தெரியுது, தெரியுதா? ஆமாம்மா. இதை வந்து அடுப்பு சின்னதாக வச்சுன்னு மெதுவாக கலருங்க, ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இது அப்படியே சக்கையும் தண்ணியுமா ஆகிடும். அந்த லெவலில் நான் இது பண்ணிவிட்டு அப்படி பண்ணோன்னா அந்த நம்ம பண்ணுற அந்த புரிஜி வந்து சாஃப்டாக இருக்கும். கடையிலேருந்து வாங்குற இதில் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் நீங்கள் இது இப்படி பண்ணினேன்னா இன்னுமே நல்லா இருப்பார். நல்லா தெரிஞ்சுடுத்து, தெரியுதா? இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு ஒன் லிட்டர் பாலுக்கு இவ்வளோ பண்ணியிருப்பா. ஆ, ஓகேம்மா. ஃபுல் க்ரீம் மில்க்கு இவ்வளோதான் வருவது. ஸோ இப்போ மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கோதுமை மாவு கசூரி மெத்தி ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை கடிச்சு பண்ணினேன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகே, இல்லைன்றதுக்கோசரம் இது மாதிரி பண்ணிட்டேன்னாலும் பரவாயில்ல. ஓமம் மஞ்சள் பொடி காரப்பொடி கரம் மசாலா, இது ஆப்ஷனல். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஆம்ச்சூர் பொடி போட்டுக்கிறீங்களாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உப்புமா அது நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த ட்ராவலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். பூரி பிடிக்காதவாளே இருக்க மாட்டா, அது வேற விஷயம். டிராவல் வரைக்கும் அது இருக்குமா? பொறிச்ச அதே மாதிரி இது வந்து ரொம்ப தண்ணி விட்டு பிசையாது இவங்க மாவை. சரி, கூடிய மட்டும் கை அழுத்தி நல்லா கெட்டியா பிசைஞ்செல்லாம் எண்ணெய் குடிக்காம இருக்கும். கொஞ்சம் ஒரு எட் ஸ்பூன் எண்ணெய். அதே மாதிரி நீங்கள் சுடுற பூரி நல்லா புஸ்ஸுன்னு, அதுவும் வந்து உங்களுக்கு தான் வரும். அது ஒன்றும் இல்லை, ஈவனாக இருக்கணும். அட் த சேம் டைம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். யூஸ்வலி எண்ணெயை ரொம்ப பத்த பத்த வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன், பட் பூரிக்கெல்லாம் நல்லா சூடாக இருந்ததாக இருந்தோம். மாவு நீயே தொட்டு பார்ப்பா எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தெரியும்.
அந்தளவு டைட்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. ஓகே மேம். ஓகே, இப்போ பிரிட்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வந்து கஸ்தூரி மேத்தி அதை வச்சு இன்றைக்கி வந்து பூரி பண்ணியிருக்காங்க அம்மா. ஸோ அதே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தய கீரை அது கிடச்சிச்சுன்னா அதை வச்சும் செய்யலான்னு சொன்னாங்க. ஸோ பூரிக்கு வந்துட்டு கோதுமாவை எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க, ஓமம் சேர்த்துருக்காங்க, அண்ட் வந்துட்டு கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துருக்காங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலான்னு சொல்லி அதுவும் ஆட் பண்ணி எண்ணெயும் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பன்னீர் புர்ஜிக்கு பன்னீர் வந்து எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ புர்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம். நெய் கொடுங்கப்பா, பட்டர் இதில் நல்லா இருக்கும், பட்டர் இல்லைங்கிறவா நெய் போட்டுக்கலாம். கடலை இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பன்னீர் போட்டுட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டோன்னா ஒரு கால் பைண்டிங் இல்லாத தண்ணியும் சக்கையமாக ஓடும், அது இல்லாத இருக்கிறதுக்கு பைண்டிங்க்கு இந்த கடலைமா. சரி, இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்தால் வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை வரும். இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம்ப்பா. தக்காளிப்பா, அது கடலை மாவு ஆப்ஷன் நிஜமா இப்போதான் ஆப்ஷன் இல்லைப்பா, கண்டிப்பாக கடலை மாவு போடணும் அப்படின்றது நான் இப்போதான். அப்படியா? கடலை மாவு போடலைன்னா அது ஒரு மாதிரி தண்ணி சக்கியமாக, அது இது மாதிரி நல்லா வறுத்துட்டு போடணும். பச்சை மிளகாய் இஞ்சி, இஞ்சி திருகினது போட்டுக்கோங்க. ஓகே, பச்சை மிளகா, எண்ணெய் மஞ்சப்பொடி கொடுங்கப்பா. காரப்பொடி, சைடில் இது மாதிரி வெந்நீர் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற வெந்நீரை ஒரு 2 மினிட்ஸ் இதெல்லாம சேர்ந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சுட்டுருக்கீங்க, இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் புர்ஜி எவ்வளோ அழகாக அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதில் கரம் மசாலா பொடி போடலாம்ப்பா. கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி, பா
அது கொதிக்கிற வெந்நீர் விட்டு நீங்கள் கொதிக்க விட்டு மூடி நெல்லு, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வெந்துக்கும். இதை இந்த அடுப்பில் வச்சுக்கலாம், நம்ம பூரி இது பண்ணலப்பா. சின்னதாக வைக்கிறேன், ஒரு ஸ்பூன் நெய் கொடுங்க. நெய்யில் விட்டோன்னா முடிஞ்சு. சரி, இது மூடி வைக்கிறேன். அப்படியே கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. இதை பூரிக்கு நீங்கள் எதாவது ஷேப் வச்சு கட் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வெந்தயக்கீரை இதெல்லாம் போட்டோம்னா அதோட தண்டு இருக்கும் இல்லையா, அதனால ஒரு இதுவாக வராது நமக்கு. ஸோ சமைக்கும் போது பட்டு சாரி அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைல்ல, எது எப்படி போனாலும் பரவாயில்ல. வயசு மேல விழுப்புண்கள் எக்கச்சக்கத்தையும் இருக்கும் தெரியுமா, அது நான் உட்காந்து சமைப்பேன்ல. ஆமா, எக்கச்சக்கமா விழுப்புண்கள் வயசுல. இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி கஷ்டமா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா என்ஜாய் பண்ணு. உங்களே புர்ஜி வந்து அத்தகாசம், இவ்வளோ சாஃப்டாக சான்ஸே இல்லை. அது நம்ம வந்து வீக்லியே இந்த மாதிரி பண்ணினோன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும் அது கண்டிப்பாக. ஸோ உண்மையிலே இன்னைக்கு வந்து இந்த கடலை மாவோ அதே மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுறது இந்த ப்ராசஸ்லாம் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த பூரி எதுவுமே வேண்டாம் தொட்டுக்கிறதுக்கு, அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வழக்கம் போல் ஜோராக அசத்திட்டீங்கம்மா. தேங்க்யூ. நீங்கள் வாங்குகிற விழுப்புண்களுக்கு நாங்கள் தான் என்ஜாய். சாரி சொல்றதா தேங்க்ஸ் சொல்றதா தெரியாது. தேங்க்ஸ். தேங்க்யூடா. பன்னீர் பூர்ஜி செய்யும் முறை: ஒரு லிட்டர் பாலை நன்கு கொதிக்க விட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு திரிய விடவும். பால் திரிந்தவுடன் அடுப்பை அணைத்து அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி கொள்ளவும். பிறகு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு கடலை மாவு சேர்த்து நன்காக கிளறவும். இதோடு வெங்காயம் தக்காளி சேர்க்கவும். பிறகு பச்சை மிளகாய், துருவிய இஞ்சி, வெள்ளை பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு கொதிக்கும் தண்ணீரை இதோடு சேர்த்து பன்னீரையும் சேர்த்து கொத்தமல்லி கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கினால் சுவையான பன்னீர் பூர்ஜி தயார்.
கஸ்தூரி மேத்தி பூரி செய்யும் முறை. ஒரு பவுலில் கோதுமை மாவு, கஸ்தூரி மேத்தி, ஓமம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து எண்ணெய் விட்டு பூரி மாவு பதத்திற்கு பிசைந்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சுவையான கஸ்தூரி மேத்தி பூரி தயார். ஓகே விவஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.